ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4, Work Energy பவர்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் work பார்த்தோம் இப்போ எனர்ஜியை பற்றி பார்க்கலாம் ஸோ எனர்ஜினா என்ன work செய்கிறதுக்கு நம்ம ஒரு effort போடுவோம் ஸோ அந்த effort தான் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி சொல்கிறாங்கன்னா energy is defined as the capacity to do work

ப்ராசஸ் நடந்தாலும் இன்டர்னல் சேஞ்சஸ் எடுத்து பண்ணாலும் பட் டோட்டல் எனர்ஜி வந்து சேமாக இருக்கும் மாறாது அப்படின்றது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதுதான் இங்கே சொல்கிறாங்க த இம்பார்ட்டண்ட் அஸ்பெக்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் தட் ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் த சம் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி த டோட்டல் எனர்ஜி

இப்போ இதோட எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்னுக்கு நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல் அதோட டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அடுத்தது காயின்டிக் எனர்ஜி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ கயான் எனர்ஜினா என்னன்னு சொன்னோம் காயின்டிக் எனர்ஜி இஸ் த எனர்ஜி ப்ரொசஸ் பை பாடி பை வர்ச் ஆஃப் இட்ஸ் மோஷன் ஸோ மோஷனால் கிடைக்கிற எனர்ஜி தான் நம்ம கயான்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா மூவிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் காய்டிக் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாமர் ஹேமர் வச்சு ஒரு நெய்ல வந்து இப்படி ஸ்டக் ஸ்டைக் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணுறச்ச இது அப்படியே அந்த ஹேமர் வந்து ரெஸ்டாக இருக்க சொல்லும் இந்த நெயில் வந்து உள்ளே இறங்கிறது இல்ல பட் இது பாருங்கள் ரெஸ்ட்டில் இருக்குது அப்போ எதுவுமே ஒர்க் டன் இல்லை இங்கே ரெஸ்ட்டில் இருக்குது இப்போ இந்த ஹேமரை வச்சு ஹிட் பண்ணுறப்போ இங்கே ஒரு ஒர்க் பண்ணுறோம் ஸோ கய் மோஷனில் இருக்கு அப்போ இங்கே கயண்டிக் எனர்ஜி தான் எக்ஸாம்பிள் ஃபார் கயண்டிக் எனர்ஜி ஸோ இப்போ இங்கே ஹிட் பண்றப்ப இந்த நெயில இந்த நெயில் வந்து உள்ளே இறங்குது இந்த உட்குள்ளே ஸோ இப்போ இங்கே ஒர்க் டன் நடந்துடுச்சு ஸோ ஹேமர் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லும் நெயில் மேலே எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கல இதுவே அதை ஹிட் பண்றச்ச நமக்கு வந்து ஒர்க் டன் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கயண்டிக் எனர்ஜி all moving objects have kinetic energy a body that is in motion has the ability to do work for example hammer kept at rest on a nail does not push the nail into the wood <coughs> whereas

இட்ஸ் வெலாசிட்டி நமக்கு தெரியும் காயின்டிக் எனர்ஜியோட ஃபார்ம்ல ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஸோ இவங்க பாருங்க மாசையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ அதுதான் சொல்கிறாங்க த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தன் பை மூவிங் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் போத் மாஸ் ஆஃப் த பாடி அண்ட் மேக்னிட்யூட் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி பாடி விச் இஸ் நாட் இன் மோஷன் டஸ் நாட் ஹாவ் கயண்டிக் எனர்ஜி ஸோ மூவிங் பாடிஸ் மட்டும்தான் கயண்டிக் எனர்ஜி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் கயண்டிக் எனர்ஜி தீரம் ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆர் ஈக்குவலண்ட் This is true in case of kinetic energy also. To prove this, let us consider a body of mass m at rest on frictionless horizontal surface. So, our body at rest First First, or body consider पनेगला of mass m at rest on a frictionless horizontal surface. The work done by constant force F for displacement s is same di in same direction. So, work done every row, work done is equal to F into s. So, F s. ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறோன்னா எஃப் இன்டூ எஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன் நம்ம பார்த்துருக்கோம் ஒர்க் டன் இஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ அதுதான் இங்கே போடுறாங்க டபுள்யூ ஈக்குவல் டு எஃப் இன்டூ எஸ் இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்துனா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் டென் செகண்டில் தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் கவன் பை த ஈக்குவேஷன் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஒன்று டனுக்கான இக்வேஷன் எஃப் இன் டூ எஸ் அண்ட் ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் வச்சிருக்கோம் அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரியும் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் இப்போ இதுலேருந்து ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த யூ இந்த பக்கம் கொண்டு வந்தால் வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஆகிடும் இந்த டூ ஏ கீழே கொண்டு வரும் ஸோ டூ ஏஸ் ஸோ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த ஏவை எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் எஃப் ஈக்குவல் டு எம்ஏயில் ஏக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு டூ ஏக்கு பதில் வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை டூ எஸ் சப்ஸ்டியூட் பண்ணும் ஸோ நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம் ஒர்க் டன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் டபுள்யூ ஈக்குவல் டு எஃப்எஸ்க்கு பதில் எஃப்க்கு பதில் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன கிடைக்கும் எஸ்இஎஎஸை நீங்கள் இப்படியே கூட கேன்சல் பண்ணிடலாம் இப்போ எஸுக்கு பதில் இங்கே வந்து இப்படி சப்ஸ்கிரிப் பண்ணால் டூ இயர்ஸ் இங்கே எஃப் எஃப்இ டபுள்யூ கோல் டூ எஃப் இன்டூ எஸ் இல்லைங்களா ஸோ எஃப் இன்டூ எஸ் எஸ் போட்டோம்னா எஸ்எஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லை எஸ்ஸை உள்ளே கொண்டு வந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணலாம் ஸோ எஸ்எஸ் இங்கேயும் கேன்சல் ஆகிடும் இங்கேயும் கேன்சல் ஆகிடும் அப்படி கண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா வி ஸ்கொயர் பை டூ மைனஸ் எம்யூ ஸ்கொயர் பை டூ ஸோ ஆஃப் வெளியே எடுத்தோம்னா ஆஃப் இன்டூ எம் வி ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஆஃப் இன்டூ எம்யூ ஸ்கொயர் ஸோ இதுதான் சேஞ்சின்

so this is the work kinetic energy theorem the expression on the right hand side of equation in change of kinetic energy of the body this implies the work done by the force on the body change the kinetic energy of body this is called work kinetic energy theorem அடுத்தது ஒர்க் கயிண்டிக் எனர்ஜி தீரம் இம்ப்ளாய்ஸ் த ஃபாலோயிங் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்ப த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் த பாடி இஸ் பாசிட்டிவ் தென் இட்ஸ் காயண்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் இப்போ ஒர்க் டன் ஆன பை ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் காய்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் நம்ம கயண்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுவே

இப்போது மொமெண்டம்க்கும் கயண்டிக் எனர்ஜி என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கலாம் கன்சிடர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் எம் மூவிங் வித் வெலாசிட்டி வி ஸோ ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம் கண்டு கன் கன்சிடர் பண்ணிக்கலாம் அது வெலாசிட்டி வீலில் மூவ் ஆகுது தென் இட்ஸ் லீனிய மொமெண்டம் இஸ் ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எம் வி இந்த இக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் அப்போ மொமெண்டமோட இக்குயேஷன் பி ஈக்குவல் டு எம் பி ஸோ பி வெக்டர் ஈக்குவல் டு எம் வி வெக்டர் அண்ட் இட்ஸ் கயண்டிக் எனர்ஜி எப்படி கொடுக்கலாம் கேஇஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ கேஇஸ் இக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர் இந்த வீ ரெண்டாக பிரித்து எழுதுறாங்க வி multiplying both the போத் நியூமிரேட்டர்ஸ் அண்ட் of ஆஃப் by பை மாஸ் எம் ஸோ எம்ஆ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் அப்படி பண்ணா மேலே எம் ஸ்கொயர் ஆகிடும் by m கீழ m இருக்கும் so ஆஃப் into எம் ஸ்கொயர் வி டாட் வி பை எம் இப்போ இது மாதிரி இருக்குது ஈக்குவேஷன் ஆஃப் இன்ட்டு எம் வி செப்ரேட் செப்ரேட்டாக எழுதுகிறோம் எம் வி வெக்டா இன்ட்டு எம்பி வெக்டர் பி ஈக்குவல் டு எம் வின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ இந்த எம்விக்கு பதில் பி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே ஸோ ஆஃப் இன்ட்டு எம்விக்கு பதில் இங்கே ஒரு பி வெக்டா இந்த எம்விக்கு ஒரு பி வெக்டர் ஸோ ஆஃப் இன்டூ பி வெக்டர் டாட் பி வெக்டர் பை எம் பி ஸ்கொயர் பை டூ எம் ஸோ காயின்டிக் எனர்ஜி இஸ் இவள் பி ஸ்கொயர் பை டூ எம் வேர் மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டர்ஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் மெண்டம் த மேக்னடியூ ஆஃப் லீன் லீனியர் மூமெண்ட்டம் எப்படி வேணும் இப்போ இது பி ஸ்கொயர் ஸோ மாடலஸ் ஆஃப் பி வெக்டர்னால் ரூட் எடுத்துட்டுனா பி ஸ்கொயர் இப்படி பக்கம் வச்சுட்டு டூ எம் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ டூ இஎம் கயான்டிக் எனர்ஜி டு பி ஸ்கொயர்னு கிடைக்கும் நமக்கு பி வேணும்னா ரூட் எடுத்துன்னா டூ எம் இன்டு காயண்டிக் எனர்ஜி நோட் தட் இஃப் த காய்டிக் எனர்ஜி அண்ட் மாஸ் ஆர்